ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோமாம்ஸ் கிச்சன் வழங்கும் கமகம சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த க்ரீம் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரியோ பிஸ்கட் ஒரு 30 எடுத்திருக்கேன். பிஸ்கெட்டில் உள்ள க்ரீம் எடுத்து நம்ம தனியாக பவுலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டில் உள்ள க்ரீமையும் எடுத்து வச்சாச்சு. எல்லா பிஸ்கெட்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 200 ml பால் சேர்த்து மறுபடியும் அடித்து எடுத்துக்கலாம். கேக்குக்குண்டான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. ஈனோ பவுடர் ஒரு சின்ன பேக்கெட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெயினாக உயரமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 drops அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட் பேட்டரை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிருச்சு. கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வேக போகிறோம். எடுத்து வச்ச க்ரீமில் ஒரு 2 teaspoons அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா அந்த க்ரீமெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், கேக்குக்கு நடுவில் உள்ள க்ரீம் ரெடி ஆயிருச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 teaspoons அளவுக்கு கோகோ பவுடரும் 6 teaspoons அளவுக்கு பவுடர் ஆக்கின சுகரும் சேர்த்துக்கலாம். இதோட 1 cup அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி விழாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இது கட்டியான போதும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 40 நிமிஷம் ஆகிருச்சு, மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும், அப்படின்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் இதை எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போது இந்த பாத்திரத்துலேருந்து கேக்கை தனியாக எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம நிமித்தி போட்டுடலாம். மேலே உள்ள பாகத்தை நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இதையும் 2 cuts பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணின கேக்கை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோ பவுடரால் செஞ்ச க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். சைடில் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மில்கி பார் சாக்லேட்டை துருவி போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணினா முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். இதை சுற்றி செரி பழம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சமையல் மனம் பரவட்டும். இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.